நாம் தமிழர். அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள். அண்ணன் உள்ளிட்ட கூடியிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் இடைத்தேர்தல் என்றாலே இது ஒரு திருவிழா போல. எங்கு பார்த்தாலும் பணங்களாக கொட்டி கிடக்கின்ற ஒரு பெரிய நிகழ்வு போல, கொண்டாட்டங்கள் போல இந்த தேர்தலை மக்கள் அணுகிறத நாங்கள் பார்க்குறோம். தேடி தேடி அலைகிறோம், எங்கேயாச்சும் ஒரு 10 பேர் இருப்பாங்களா அப்படின்னு. நமக்கான மொத்த வேலையும் திமுக தானே செய்யுது. அவங்க கூட்டி வச்சுருப்பாங்க, நம்ம போய் பேசிடுவோம். அவங்க கூட்டி வச்சுருப்பாங்க, நாங்கள் போய் பேசிடுவோம். வேறு வழி இல்லை பாருங்க. ஊருக்கு ஊர், எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சாவு விழுந்த ஒரு 15 நாளும் ஒரு கொட்டாய் போட்டு உட்காந்துருப்பாங்க, 3 சீட்டு விளாண்டுக்கிட்டு, இல்லைன்னா வந்து ரம்மி கிம்மி விளாண்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க 15 நாள் வரைக்கும். ஏன்னா அந்த இறந்து போனவங்க வீடு வந்து ரொம்ப யாருமே இல்லாதவங்க அப்படின்னு ஆயிடக்கூடாது, அதனால் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அதாவது பரவாயில்ல, அது உறவுகளை நம்ம காட்டிக்கொள்வதற்கு, உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு அந்த கொட்டாய் போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பகுதியில் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கொட்டாய்கள்லாம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கோ அல்லது உறவுகளை பற்றி பேசிக்கொள்வதற்கோ நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கைக்கோ இல்லை. அதிகபட்சம் 10ஆம் தேதி வரைக்கும் அந்த கொட்டாய் இருக்கும், அதற்கு பிறகு யாராவது அந்த பக்கம் வருவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்க. யதார்த்தத்தை சிந்திச்சு பாருங்கள். நான் பல தளங்களில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், வீடு வீடாக வந்து கணக்கெடுக்கிறாங்க. என் உண்மையிலே எனக்கு இந்த காலையிலேருந்து இந்த அண்ணியூர் பக்கத்தில் மதியத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு 200 பெண்கள் கொடியை எடுத்துட்டு போகிறாங்க, அதில் முன்னாடி 4 பொறுப்பாளர்கள், அதுலேயும் வந்து ஜெயிக்க போவது யார், ஜெயிக்க போகுதுன்னு சொல்லுனே, ஜெயிக்க போவது யார், உதயசூரியன் பாருங்கிறாங்க. வாயில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றுங்க அப்படிலாம். காலையில் பல்லு விளக்கும் போது வேப்பக்குச்சி போட்டு விளக்கணான்னு சொல்லி, ப்ரஷ்ஷு டூத் ப்ரஷ் பேஸ்ட் வச்சு விளக்கலான்னு சொல்லி, நாக்கு வலிக்கிறதுக்குனே ஒரு பட்டை இருக்கு, அதை வாங்கி சரட்டு 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 சரட்டுன்னு வலிச்சாது விடுங்க. ஜெபிக்க போவது யார், உதயசூரியன் பார். இதை சொல்றதுக்கு 1000 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து காஞ்சிபுரத்துல இருந்தோ இளம்பிள்ளை, சேலம் இளம்பிள்ளையிலேருந்து ஒரு கடையிலேருந்து ஃபோன் அடித்தாங்க, திமுக பல்க் ஆர்டர் போட்டிருக்கிறாங்களானே, 70 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க புடவை, ஆனால் 700 ரூபான்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு அந்த புடவையில், அந்த புடவையும் வந்து கொண்டிருக்கு. இந்த புடவை 1000 ரூபா ஒரு நாளைக்கான பணம், உங்களுடைய 5 ஆண்டு வாழ்க்கையை தீர்மானித்து விடுமா? நான் அவங்களோட சாரசாரையாக போகிற பெண்களை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய ஓட்டு ஒரு சாராய வியாபாரிக்கா? அதுலேயும் புதுசாக மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தீபாவளி போனஸாக, தீபாவளிக்கான புது வித மக்களுக்கான ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பை கொடுக்க தயாராக இருக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ நீங்கள் மேலே குவார்ட்டர் வாங்க வேணாம், அது 155 ரூபா. தீபாவளியின் சிறப்பு தொகுப்பாக மக்களுக்கு வழங்கப்படுவது ஒரு கட்டிங் கொடுத்துக்கிறாங்களாம் கடையில். இனிமே கட்டிங்னா இனிமேல் நமக்கு தமிழ்நாடு அரசு தீபாவளிக்கு எல்லா மக்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆக சிறந்த ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. ஏன்னா 50 ரூபா பாக்கெட் வாங்கி கள்ளசாராயம் குடிச்சு செத்து எனக்கு 10 லட்சம் ரூபா செலவு வைக்கிறீங்க, ஆனால் 90 ரூபாய்க்கு நானே தர்றேன் அப்படின்னு யார் பேசுறது? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இன்னொரு பக்கம் ஏன் அந்த கொடியை தூக்கிட்டு போறவங்களுக்குலாம் இது தெரியணும் பாருங்க, அதனால சொல்றேன். இன்னொரு பக்கம் ஐயா, இது மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார்ல, அவர் ஒரு பக்கம் வந்து சொல்றாரு, ஏன் கள்ளசாராயத்தை குடிச்சாங்க தெரியுமா? சும்மா அப்படி அப்படிலாம் கதை சொல்லாதீங்க, நாங்க ஊத்துற சாராயத்துல கிக்கு இல்லையா, டாஸ்மார்க்ல ஊத்துற சாராயத்துல கிக்கு குறைவாக இருப்பதினால் கள்ளச்சாராயத்தில் கூடுதலாக இருக்கிறது. எப்படி தெரியும் அவருக்கு? 2 லோட்டா உள்ள இறக்கியிருக்காரு போலக்கு தானே, இல்ல எப்படி தெரியும்ன்ற? இதுல கிக்கு இருக்கு, இதுல கிக்கு இல்லைன்னு எப்படி தெரியும்? குடிச்சு பார்த்தா தானே தெரியும். அப்ப ஒட்டுமொத்த சாராய வியாபாரிகள், ஒட்டுமொத்தமாக சாராயம் காட்சி விற்கக்கூடியவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்தி வெல்ல வைத்து அதிகாரத்தை கொடுத்தது போக அவர்களுடைய கொடியை பிடித்துக் கொண்டு போகிறோம். 85-90 குடும்பத்துக்கு மேல கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்டது இல்லையா, அவங்க வயிற்றுச்சல் தான் அந்த கொடியா வருது, அந்த உதயசூரியன் படமா வருது. உங்க வீடுகள் எல்லாம் வரைஞ்சிருக்குல்ல, இது பல பெண்களுடைய தாலியை அறுத்த பணம் தான் உங்க வீட்டுல எல்லாம் வரைஞ்சிருக்கு, அதை எடுத்துட்டு போறாங்க. அன்னியூர் சிவா இருந்தா கூட எங்க மேல அவ்வளவு கோவம் வராதுன்னு சேர தூக்கிட்டு அடிக்க வர்றாங்க. நேத்து எனக்கு பெரிய சந்தேகம், இவர் யார், அவருக்கு அங்காளி பங்காளியா? வாங்கின 500 ரூபாய்க்கு மேல கூறாண்டான்ற மாதிரி, 500 ரூபா வாங்கினா 500 ரூபாய்க்குள்ள பேசுங்க தம்பி, 1000 ரூபாய்க்கெல்லாம் பேசாதீங்க, அது வந்து ஓவர் ஆக்டிங்னு ஒதுக்கி வச்சிருவாங்க பிறகு, ஓவர் ஆக்டிங்னு. 500 ரூபாய்க்கு பேசுங்க,
இல்ல அது ஒரு குவார்டருக்கு பேசுங்க, அது ஒரு கோழி பிரியாணி அளவுக்கு சத்துள்ளதா பேசுங்க. சேர தூக்கிட்டு அடிக்க வேண்டாரு, அவங்க 8 பேர் இருந்தாங்க, நம்ம ஒரு 200 பேர் இருந்தோம். அப்படியே போய் ஆப்பா போய் உட்காந்துட்டாங்க. நீங்க சேர தூக்கிட்டு போற குரூப் வந்து உங்க எங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா ஒண்ணு கூட்டத்துக்கு பணம் கொடுக்கலாம், சேராது மிச்சம் அப்படின்னு தூக்கிட்டு போற குரூப் எதுக்கு எடுத்தாலும் சேர தூக்குறது. ஒட்டுமொத்தமாக ஒரு சாராய கோஷிகளுக்கு வாக்கு செலுத்தி அவங்களை வெல்ல வச்சதோடு மட்டும் இல்லாம என்ன பாலாரும் தேனாரும் கடந்த 3 ஆண்டு காலத்துல மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள் கொடுத்துட்டாரு. சரியா குடிநீர் வந்துருச்சா, நல்ல கல்வி கிடைச்சிருச்சா, தூய குடிநீர் கிடைச்சிருச்சா, நல்ல மருத்துவம் கிடைச்சிருச்சா, ஒன்னும் இல்ல. பெண்களுக்கு வேலை இல்லை, படித்தவர்களுக்கு வேலை இல்லை. விழுப்புரம் அந்த விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கிற எல்லாரும் பாண்டிச்சேரி போய் தான் வேலை செஞ்சு பிழைக்கணும்னா இது என்ன மாதிரியான போக்கு? ஏன் தமிழன் அறத்தை மறந்து போனான்? உண்மையை சொல்ல போனால் இந்த மண் நிலை பெற்றிருப்பதற்கு அறம் காரணம் என்றால் 90 விழுக்காடு அந்த அறத்தை தூக்கி நிறுத்தியவன் தமிழன். எவ்வளவு பெரிய மாண்புக்குரியவன். பஞ்சாப்ல போய் பாருங்க, பஞ்சாபிய அந்த ஊர்ல எல்லாம் பிச்சைக்காரர்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா உழைப்பின் மீது அவன் கொண்ட பற்று. அதோடு மட்டுமல்ல அவனுடைய கலை, அவனுடைய வீரம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய உணவு எல்லாமே அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா ஒரு முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தவன், மயிலுக்கு போர்வை கொடுத்தவன், ஒரு அரண்மனை வாயில ஒரு மாடு வந்து தன்னுடைய கன்றை கொன்று விட்டா கொன்று விட்டார் உன்னுடைய மகன் என்று ஒரு மணி இசைத்ததுக்காக பெத்த மகனே ஒத்த மகனே கொன்று குவிச்ச ஒரு தமிழ் மக்களுடைய வாரிசுகள் தான். ஒரு கோட்டருக்கு வேலை போறது, 150 ரூபா காசு கொடுக்கல, 150 ரூபா காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெத்த தாயை கத்தியால குத்தி கொன்ன மக்களாக நான் மாறி போனமே. எங்கிருந்து இந்த அறத்தினுடைய மாற்றம் வந்தது? படிக்கிற புள்ள பையில கஞ்சா பொட்டலத்தை தேடக்கூடிய இந்த அவல நிலை எங்கிருந்து வந்தது? இந்த ஆட்சியாளர்கள் கொடுத்தது தானே. இந்த ஆட்சியாளர்களை உருவாக்கியது யார்? நீங்கள் தானே. நீங்க குடிப்பீங்க, ஆனா உங்க பிள்ளைங்க குடிக்க கூடாதுன்னா குடிக்க முடியாத சூழல் இந்த மண்ணில் இருக்கா? எத்தனை கடையை கடந்து போயிட்டு வந்துருவீங்க? கஞ்சா பொட்டலம், ஹெராயின், இன்னும் என்னென்ன போதை பொருட்கள் இருக்கோ அவ்வளவும் வீதிக்கு வீதி வந்து வெளிப்படையாக இருக்க தொடங்கிருச்சு. இதை பார்த்து கொண்டு நாம் கடந்து போகிறோம், மறந்து போகிறோம். எவ்வளவு பெரிய மாண்பு மிக்க ஒரு கூட்டம் அப்படியே சுருங்கி 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 500 ரூபா கொடுத்தா அப்படியே மந்தைகள் மாதிரி நம்ம போவோன்ற நிலைமை கொண்டு நிப்பாட்டிக்கிட்டாங்களா இல்லையா? ஒரு இடத்துல மக்களை சந்திக்க முடியல, இதுக்கு பேர் தேர்தலா? இதுக்கு பேர் தேர்தலான்னு கேட்கிறேன். ஒரு இடத்துல மக்களை சந்திச்சு பிரச்சனைகளை சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் வந்தா அப்படின்றத பேசி வாக்கு கேட்க முடியலையே. எல்லாத்தையும் கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கீங்க. கேட்டா ஈரோடு மாடல்ங்கிறீங்க, உங்க மாடல் தான் இங்க வெள்ள வெட்ட வெளிச்சமா ஆயிப்போச்சு. இன்னும் என்ன மாடல் வேண்டி கிடக்கு? கடைசி வரைக்கும் இந்த ஆட்சி அதிகாரமும் மாடல் தான். யதார்த்தமோ உண்மையோ நிதர்சனமோ இல்லை. அங்க போகும்போதே அந்த பெண்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா தலையை டொங்கின்னு தொங்க போட்டுக்கிறாங்க. அப்ப தவறு என்று தெரிகிறது. உழைக்காமல் வருகின்ற பணத்தின் மீது மக்களுக்கு இவ்வளவு பெரிய மோகம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? கீழெல்லாம் முன்னாடி காசு கடந்து எடுத்தாலும் கோயில் உண்டியல்ல போடுற மக்கள் நாம, கோயில் உண்டியல. ஏன்னா உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுன்னு நினைச்சோம். இன்னைக்கு உழைச்ச காசே ஒட்ட மாட்டேங்குது, உழைச்ச காசே ஒட்ட மாட்டேங்குது. ஆனாலும் என்ன, இன்னைக்கு நான் வீட்டில் உட்காந்துக்க பதிலாக அவங்க கூட போனால் ஒரு 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய்க்குத்தான் நாம் அடிமையாக வாழப்போகிறோமா? கடைசி வரை தண்ணிக்கு போராடணும், கடைசி வரை சாலைக்கு போராடணும், கடைசி வரை மின்விளக்குக்கு போராடணும், கடைசி வரை கல்விக்கு போராடணும், கடைசி வரை மருத்துவத்துக்கு போராடணும். இப்படி போராடி போராடி சாகின்ற வாழ்க்கை தான் வேணுமா உங்களுக்கு? ஒரே ஒரு பெண் பிள்ளை 29 வேட்பாளர்களில் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் யாருமே கொடுக்காத வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பெண்ணுக்குத்தான் இந்த வாய்ப்பு என்று கொடுத்து இந்த களத்தில் நிற்க வச்சிருக்கிறார். ஒட்டுமொத்த பெண்களும் அவள் பக்கம் நிற்க வேண்டாமா? ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் சட்டமன்றத்துக்கு போக முடியும் என்பதை காண்பிப்பதற்கு அவள் கூட ஆதரவு தெரிவிக்க வேண்டாமா? என் வீட்டு பிள்ளைப்பாவ, என் வீட்டு பிள்ளை மாதிரியா இருக்கா, என் வீட்டு பிள்ளை, என் பிரச்சனை தெரிஞ்சவ, எனக்காக போராடுவான்ற நம்பிக்கை அவள் முகத்தை பார்த்து உங்களுக்கு வரலையா? எங்க அண்ணன் அண்ணி ஒரு சிவா முகத்தை பார்த்தா தான் வருதா உங்களுக்கு? இந்த ஊர்ல எத்தனை இடத்துல தெருவிளக்கு எரியாம இருக்குன்னு தெரியுமா? எத்தனை இடத்துல குடிநீர் குழாயில தண்ணி வராம இருக்கு தெரியுமா? இவங்க வந்தோன்னே அப்படியே புரண்டுருமா விக்கிரவாண்டி, தலைகீழ மாறிடுமா, வராத பைப்ல எல்லாம் தண்ணி வந்துருமா, சரியா சாலை போட்டு கொடுத்துருவாங்களா, என்ன மாறிடும்? 2 டாஸ்மார்க் இருக்கும், வந்தாருன்னா 3 ஆகும், வேற என்ன மாறும்? எதை தடுத்து நிறுத்துவாங்க? நிக்கிற வேட்பாளர்களே அபிநயா மட்டும்தான். நான் வந்தா விக்கிரவாண்டி மண்ணில் டாஸ்மார்க் இருக்காதுன்னு பேசின ஒரே வேட்பாளர் அவள் மட்டும்தான். இந்த வாக்குறுதியை வேற எந்த வேட்பாளராவது கொடுப்பாங்களா? இப்ப வரைக்கும் நிலத்திற்கு பட்டா கிடையாது. வருமான வரி சான்றிதழ் வாங்க போனாலும் சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான சான்றிதழ் வாங்க போனாலும் சரி, பணம் கொடுத்துத்தான், லஞ்சம் கொடுத்துத்தான் பெறணும். ஒட்டுமொத்தமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையை பத்தி ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம்? இதுக்கு பேர் ஜனநாயகம் வேற, இதுக்கு தேர்தல் வேற. இல்ல நடந்து போகும்போதெல்லாம் நாங்க பேசுற வேற கூடாதான், பேசினா அதுக்கு ஒரு சண்டை, அதற்கு மோசமான வார்த்தைகள்.
அப்படி பேசுறாங்க திமுககாரங்க, அணிவகுத்து போறாங்க, கூட்டிட்டு போறாங்கல்ல, கூட போற நமக்கு ஒரு மனசாட்சி வேண்டாம், என்ன போய் சொல்லுவீங்க? ஐயா ஸ்டாலின் என்ன செஞ்சாரு, பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிட்டோம். ஆனா அவங்க சொல்லிட்டாங்க ஓசி பஸ் போறவங்க எல்லாம் ஓசின்னு ஐயா பொன்முடியா சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய், இதை வச்சு மொத்தமா முடிச்சு விட்டாங்க. மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் எங்க இருந்து வருகிறது காசு? டாஸ்மார்க் நடத்தினா அதுல இருந்து வரும் 1000 ரூபாய். இந்த சாராயம் வித்த காசை தான் நீங்கள் வாங்க நினைக்கிறீர்களா? ஒரே ஒரு முறை ஒரு ஆட்சி மாற்றத்தை பாருங்க. நாங்கள் 14 ஆண்டு காலம் பேசுறோம்ல, என்ன பேசுறாங்க? இந்த பிள்ளைங்க வந்தா என்ன செய்வாங்கன்னு பார்ப்போமாவது. இந்த 2 ஆண்டை கொடுத்து பாருங்க, இந்த 2 ஆண்டுல எத்தனை எத்தனை விடயங்களை செய்து முடிக்க முடியும்னு எங்க வேட்பாளர் காமிப்பாங்க பாருங்க. மாற்றம் தான் மானுட குலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவம் சொல்றாங்க. அப்ப அந்த மாற்றத்திற்கான பெரும் விதையாக விக்கிரவாண்டி மண்ணில் நேர்மையும் உண்மையும் வென்றது என்றது போல வருகின்ற தேர்தலில் வாக்கு பெட்டியில வரிசை எண் 2ல இருக்கக்கூடிய மைக்கு சின்னத்தை ஒரே ஒரு முறை தொட்டு விட்டு வாங்க. இந்த நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆக முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கைகளை ஏற்று நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, தமிழர் நாட்டில் தமிழருடைய ஆட்சி மலர்வதற்கான தமிழ் தேசியத்தினுடைய வெற்றியாக விக்கிரவாண்டி மண்ணினுடைய வெற்றி அமையட்டும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஏலம் விடுற மாதிரி விக்கிரவாண்டி 1, விக்கிரவாண்டி 2, விக்கிரவாண்டி 3 இவங்க 500 ரூபாயா 1000 ரூபாயா என்ற பேரத்தில் விக்கிரவாண்டி விற்பனைக்காக போகிறதா, அல்லது விக்கிரவாண்டி வளத்துடன் நலத்துடன் செம்மாந்த தன்மானத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை வாழப் போகிறதா என்பதை உங்கள் தேர்தல் முடிவு செய்யட்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய மரியாதைக்குரிய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் மைக்கு சின்னத்திலே போட்டியிடுகிறார். வாக்குப்பெட்டியிலே 2வது இடம். ஒரு முறை அந்த பொத்தானை அழுத்தி பாருங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்றத கேட்டுட்டு ஒரு பக்கம் அழுத்துங்க, இன்னொன்று இந்த பொத்தான் வேலை செய்யுனாது ஒரு பக்கம் டச் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு பெருத்த ஒரு என்ன மாதிரியான ஒரு சூழல் அமையும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். அடுத்த தேர்தலில் நாங்கள் இந்த மாதிரி வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓட்டு கேட்கணும்னு அவசியமே இல்லைங்க. 2 ஆண்டில் நீங்கள் பார்ப்பீங்க, அடுத்தது எங்களை மட்டும்தான் தேடுவீங்க, எங்களை மட்டும்தான் தேடுவீங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ். அடுத்ததாக அம்மா உமா மகேஸ்வரி அவர்கள்.